எல்லாரும் வந்து ஹாப்பி நியூ இயர்னு சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா, நான் இது சொல்ல தவிர வச்சுக்கிறீங்க, மைண்ட் கிராஃப்ட் நம்ம போட மாட்டோம், மைண்ட் கிராஃப்ட்டும் போட மாட்டோம், அப்புறம் வந்து இந்த கேமும் போட மாட்டோம். ஆனால் நான் ஏதாவது ஒரு வீஸ் போகிறதுக்கு ஒரு கேம் போடலான்னு நினச்சேன். என்ன கேம் அப்படின்னா, கோப்பட்டாதீங்க பீச் பகிர்ஸ் பிபி ரேசிங் தான். இது என்னடா அப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நிறைய சீக்ரெட் எல்லாம் சொன்னால் தெரியும், நல்லா தெரியும். இதோட பார்ட் ஒன் போடலான்னு நினைக்கும் போது வெடியோ போட்டாங்க, வெடியோ போட்டாங்க, நானே வீடியோ போட்டுட்டேன். எனக்காக நான் வந்து பீச் பகியில் ப்ரோ பிளேயர் ஆகிட்டேன், எல்லாத்தையுமே முடிச்சு போட்டேன். அதில் தான் கஷ்டமாக இருக்கு, என் மனசு டக்கு எல்லாமே நான் ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும். கஷ்டமானது ஃபஸ்ட்லேருந்து பண்ண கிடையாது, எல்லாத்தையுமே உன்னை என்ன முதல்ல என்ன டிரைவர்லாம் வச்சுருந்தேன் அதெல்லாம் காமிக்கணும். எல்லாருக்கும் பார்ட் பண்ணலாம், நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர் முடிச்சிடுவோம், பார்ட் டூவில் செகண்ட் சாப்டர் முடிச்சிடலாம். இது என்னன்னு லேட் ஆகுது, இருங்க ஒரு நிமிஷம் வந்து இவ்வளோ போட. இது நம்ம மறுபடியும் இதாக பேசி பார்க்க கேம் ரேசிங் டூ போட்டெல்லாம் நினச்சேன். எனக்கு வந்து இவ்வளோ பெரிய ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், என்னங்க நான் போய் ஸ்விட்ச்சுக்கான உங்களுக்காக ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் ஆடிருக்கேன். இங்கடா மான்சிட்டக்கெலாம் வச்சுருக்கேன், என்ன கார் இது, இந்த கார் ஏதோ அப்டேட் கொண்டு பண்ணுறானுங்க. நான் மான்ஸ்டர் ட்ரக்கே வாங்கிடுச்சேன், நான் எப்படியா இருந்தாலும் இந்த இதில் மூணு லெவல் முடிச்சு விட்டேன், அதான் மனசு கஷ்டமாக இருக்குது. சரி மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து தான் ஓகே. இந்த கேம் நல்லா தெரியும், நான் விளையாடி இருக்கேன், நான் செம்மையாக இருக்கும். இதை அவங்கப்பா டிரைவரை மாற்ற முடிச்சுட்டேன், சரி விடுங்க நான் எவ்வளோ ப்ரோப்ளே இது இவங்களாம் ஈஸியாக டோக்கல் பண்ணி போயிட்டுருவோம். ஓ இந்த நார்மல் கார் வச்சு நான்லாம் போயிடுவேன். சீக்ரெட் பேஸ் இங்கே இருக்குது, ஆனால் வேணாம் எதுக்கு ஓ ஃபஸ்ட்டே அதுக்குள்ளேயே ஃபஸ்ட்டு பேஸ் வந்துட்டோம் பார்த்தீங்களா, ஈஸி அட்டா பாதி கிலோ ஈகடா. இந்த பவர் வச்சு அவங்க எப்படி நாஸ்தி பண்ணுறேன், அதிகம் என் பால் மேலே நானே வீழ்ந்துருப்பேன். அப்படாங்கிட்டு ட்ரக்கு மாஸ்டர் ட்ரக் வந்து என் டிவியில் இருக்கு, டிவி ஸ்க்ரீன் ரெக்கார்டு டவுன்லோட் பண்ண முடியுமான்னு தெரியல, அதுக்காக தான் நான் ஃபோன்லேயே போட்டுட்ட மாட்டேன். என் ஃபோனில் போட்டால் மான்ஸ்டர் ட்ரக் வாங்கி வச்சிருக்கேன், என் ஃபோனில் ரெண்டு கார் வாங்கி வச்சுருக்கேன், மொத்தம் இதில் வந்து ஒரே கார் வாங்கி வச்சிருக்கேன். இது சொன்னால இது வேறு ஃபோன், என் ஃபோன் வேறு என் ஒன்று மூஞ்சி இரு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்று ஐயோ ஐயோ நினச்சி ஒன்று வேணாம் கட்டி ஜிஜி லத்ரா சர்ப்ரைஸ் தான் அவன் நான் அசிங்கம். சரி விடுங்க கண்டினியூ கொடுத்துடலாம். இன்னும் டூ பட்டி செகண்ட் லெவன் அன்லாக் நம்ம இது போயிடும். இப்படிங்க அடிக்க தொலைச்சி கேம் தெரியல, ஸோ இந்த பீச நம்ம பாவடி யூஸ் பண்ணுவானே. இப்போதைக்கு நான் நார்மல் டிரைவர் எடுத்துலாம் தான் நினச்சேன், நார்மல் டிரைவர் வச்சிடலாம் நினச்சேன். பவரும் இல்லாமல் தெரியாமல் மாத்திர தோசை இந்த மண்டே நான் நெக்ஸ்ட் டைம் கிட்ட பவர் இருக்குது, அந்த பவர் நம்ம யூஸ் பண்ண வேணாம். இப்போ டிரைவர்னால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன், அடுத்துட்டு அண்ணாத்தை போகிற மாதிரி நல்லா பிடிச்சிக்கணுமாட்ட முடியாது. நான் ஃபஸ்ட்டு கை இருக்காங்க ரொம்ப ஒரு புதிய பேர் அடுத்துன்னு கேமரு, அதனால தான் அவனுக்கு கொஞ்சம் வாங்கி டிரைவிங் கார் கேமரான ட்ரைவிங் காரவங்க இந்த டிரைவர் இருக்காங்க அவனை சொல்ல ஃபஸ்ட்டு அவன் வச்சு விளாட்ணுமே அவன் சொல்கிறான். ஈஸி விக்ட்ரி ஃப்ரெண்ட்ஸு பாய் என்ன ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் அவன் முடிச்சிடுவேன் ஈஸியாக அதுக்காக தான் கேட்டேன். கண்டிப்பாக தேர்ட் லெவல் ஆனாக்கோ தேர்ட் லெவல் ஆடியே தான் ஆகணுமா, சம கஷ்டம் இது. நானே இதை கஷ்டப்பட்டு இது டைமர் ஃப்ரெண்ட்ஸு, அதுக்காக தான்
டைம் ஃப்ரெண்ட்ஸு, முன்னோட வாழ்த்து சொல்லிக்கிறேன். ஹாப்பி நியூ இயர் நண்பா. இன்னும் கொஞ்சம் கழிச்சு பொங்கல் வரும்போது நான் ஊருக்கு போயிடுவேன். அப்போ உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. பிரபஞ்சம் ஓடுவான், பிரபஞ்சம் யார் தெரியுமா? அப்போ நான் கூட ஊரில் வந்து மங்கி வரணும்னு சொல்லி போட்டுவேன்ல. அப்போ பிரபஞ்சன் சின்ன பையன் ஒருத்தர் இருப்பாங்க, அவன் இருப்பாங்க. அவனை அப்போ பொங்கலை போன போவோம், அப்போ விளையாடுவோம். சென்னையில் தான் இருக்கான், அவன் வீடு சென்னையில் தான் இருக்குது. ஆனால் கூப்பிட்டு போக மாட்டாங்க. அதனால தான் நான் ஊருக்கு பொங்கலுக்கு போகும்போது நான் என் ஃப்ரெண்டை காமிக்கிறேன். என் ஃப்ரெண்டு இப்போ வேற லெவலுக்கு ஃப்ரீ ஃபயர் தான் விளையாடிட்டு இருக்கலாம் பயிற்சி கப்போயில். எனக்கு ஃப்ரீ ஃபயரே வேணும்டா, நான் விளையாடுறதே விட்டுட்டேன். அதுதான் ஃப்ரீ ஃபயருக்கு அப்படியே தான் ஆடிட்டு இருப்பான். அதான் சொல்கிறான், நாளைக்கு தான் ரெண்டு இல்லை மூணு இல்லை பத்து வீடியோ போட்டுக்கிட்டேன். ஏய் ஒரு ஸ்டார்ட் தப்பா அப்பா. ஆனால் இந்த பாஸில் வளர்ந்தா வராது, அதுக்கு அம்மான்னு சொல்லிட்டேன். நான் ஒரு ஐயோ ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். இது சொல்கிறதுக்கு ஏதோ வளர்த்து வீட்டு நான் ஒரு கேம் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அந்த இதுக்கு இந்த கெரிவியன் பிளான் பண்ணி டாக்டர் அந்த டாக் வந்தேன், அவன் கேம் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். நான் அதை வீட்டேஜ் போட்டேன் இன்னைக்கு. அப்புறம் வந்து நான் இது பிளான் பண்ணி வச்சுருந்தேன், மைண்ட் கிராஃப்ட்டு ரெஸ்ட் சைன் பண்ணலான்னு. அதுவும் ஸ்ட்ராட்டஜி கேம் பண்ணிட்டாங்க. நான் என்ன பண்ணுறது எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. சரி இந்த கேம்லாம் அவங்க ஓர் பிளேயர் ஆச்சு சொல்லிட்டு போட்டுட்டுறேன். ஜோ ஜோ ஒரு ஷார்ட்கட் என்ன பார்த்து போனீங்கன்னா ஈஸியாக நீங்கள் ஜெயிச்சலாம். அம்மி வச்சுக்கிட்டே ஃபஸ்ட்டு தான், இன்னும் ஃபஸ்ட்டு தான் இருக்கேன் பார்த்தீங்கன்னா. அதேவே கொஞ்சம் அவனோட ரொம்ப இதுவாக போயிட்டேன், லாங்காக போயிட்டேன். மேப்பை பாருங்கள், நீங்கள் மேப்பும் பாருங்கள். ஐயோ வணக்கம், வீடியோ பார்க்கலாம் மணக்கம், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்போ கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே இவங்க நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், வேறு எதுக்கும் ஆகுமே கிடையாது. நண்பர்களே ஒரு வீடியோ பார்க்கலாம் மணக்கம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே ஈஸியாக விக்டரி ஆகிட்டுருக்கேன். வெரி ஈஸியாக சுத்தல இதை முடிச்சிட்டோன்னா இன்னொரு இது ஒரு முடிச்சிட்டு கேம் பிளே முடிச்சிடலாம். ஓகேவா? சவுண்ட் நல்லா இருக்காது. சரி நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன், உங்கள்கிட்ட பீச் போய் பார்ட் டூ வேணும். ரொம்ப கமெண்டில் வந்து ப்ரோ எங்கள் எங்களுக்கு பார்ட் டூ பீச் பகி பிபி ரேசிங் உள்ள பார்ட் டூ வேணும் ப்ரோன்னு கேட்டிங்கன்னா நான் பார்ட் டூ போடுறேன். இல்லை உங்களுக்கு கிரானி வேணும், ரெண்டு உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் தரேன். உங்களுக்கு மூணு ஆப்ஷன் தரேன். என்னதுன்னா இல்லை உங்களுக்கு இந்த கேம் வேணுமா, இல்லைன்னா ஆர்எல் ஸ்ட்ரைடு ஸ்வைப் வேணுமா, இல்லைன்னா கிரானி வேணும். கிரானி இல்லை அந்த இது வேணும். மைண்ட் கிராஃப்ட் பார்ட் டூ 8 செவன் தான், 7 நினைக்கிறேன். அது வேணுமா? நான் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணி கொடுங்க. நான் ஓட்டிங்கெலாம் எனக்கு பண்ண தெரியாது, எவ்வளோ கமெண்ட் ஆகும் நிறையா எவ்வளோ கமெண்ட் போதோ அதுவே அந்த கேம் பிளேயும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போட்டுருவேன். ஆனால் நீங்கள் கமெண்ட்டே பண்ண மாட்டீங்க, ஏன் பண்ண மாட்டீங்க? எனக்கு சுத்தமாக ஒன்றுமே புரியல. கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே, கமெண்ட் பண்ணிவிடுங்க. என்ன பிளான் பண்ணி ஏதோ பிளான் பண்ணி வச்சுருந்தேன், ஏன்னா ஏதோ சொன்னீங்கல்ல, அது என்ன பிளான் தெரியுமா? இல்லை வந்து அதை வந்து ரெண்டு லெவல் ஹையர் சீக்ரெட்டாக இதுதான் ரெண்டு சீக்ரெட் என்ன இருக்குது அவங்களுக்கு போக போக சொல்கிறேன். அது இன்னது நீங்களே பார்த்துருக்கேன் சீக்ரெட் எடுத்து அவங்களுக்கு காமிக்கிறேன். ஹெல்ப் பண்ணேன், இது என் ஃபோன் இல்லை, எங்கள் ஆயா ஃபோனு. நான் டெய்லி போடுவேன் அந்த ஃபோன். இது என் ஃபோன் இல்லை, நான் போல அண்ணாள் மன்னிச்சு விட்டுகள். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் மன்னிச்சிருங்க. என்னால் இன்ட்ரோ போட முடியுமான்னு சுத்தமாக தெரியல. ஏன்டா தெரியல, என்னடா ஆச்சு இன்ட்ரோ ஏன்டா போட முடியாதுன்னு நீங்கள் கேட்டீங்கன்னா
என் ஃபோனில் தான் இன்ட்ரோ மேக்கர் எல்லாமே என் ஃபோனில் இருக்குது. இது எங்கேயா போகணும், என் ஃபோனில் பண்ணலான்னு நினச்சேன். நான் சார்ஜர் வந்து எங்கள் சித்தி வீட்லேயே விட்டு வந்துட்டேன். இப்போ நாங்கள் ஹோட்டலுக்கு போனோம். அப்போ நான் ஏம்மா, நீ நம்ம ஹோட்டலுக்கு போனோம் நியூ இயர் ஸ்பெஷலுக்கு ட்ரீட்டுக்கு. அதனால் அப்போ நான் எடுத்து சொல்லிடுவாங்க போல. அப்போ என் ஃபோன் சார்ஜ் போட்டு அப்போ என் இதில் கேபிளே போனோம். இது இன்னொரு சீக்ரெட்டு நான் பாருங்களேன். இது அப்படியே போயிட்டுனா நீங்கள் என்ன நினைப்பீங்க, இங்கே போய் தானடா போகணும், இங்கே போய் இப்படி தானடா போகணும்னு நினைப்பீங்கல்ல. ஜெயிச்சு விட்டானுங்க, பேசிக்கிற ஃபோன்லேயே போயிட்டானுங்க. வந்தண்ணா வந்தண்ணா வந்தண்ணா, ஓடு ஓடு, பூஸ்ட் பூஸ்ட் போட்டு 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 பூஸ்ட் மூட்டு டேட்டு இன்னொன்று பூஸ்ட்டு குத்தினா நல்லா வேண்டிக்கோங்க. அப்போ என்ன சொல்லணும்னு குத்துறானுங்க, நல்லா பசங்க பாருங்களா, உங்களை போய் சப்பான்னு வச்சுட்டா பார்த்தீங்களா. இதாக யூனிவர்சிட்டி அடையணும், அப்படியே குச்சி அந்த பக்கம் போயிடலாம். அப்படியே விட்டு போடுங்களேன். போயும் சரி, நம்ம நேரம் அப்படி ஒழுங்காகவே போயிருக்கலாம் அந்த பக்கம். அப்படியோ ஆனால் அங்கே போயிடாது, செஞ்சு எனக்கு அங்கே பக்கமே ஃபிங்கர் போகுது. அதனால இது ஈஸியாக இருக்காங்க, ரொம்ப ஈஸியாக. ஸ்டம்பிளுக்காச்சு நம்ம குடிசி போட போடும் தெரியுமா உங்களுக்கு. இருங்க, மூணாவது வந்து நம்ம கேங் வைக்க வேண்டாம், ஸ்டம்பிள் கேஸ் வச்சுருவோம். என்ன கேம் கமெண்டில் பண்ணி விட்ருங்க. நீ வேணும்னா முதல்ல எல்லோருக்கு கமெண்ட்டு நீங்கள் பண்ண மாட்டேங்க, கமெண்ட்டு படிக்க எனக்கு தெரியணும். நீங்கள் கமெண்ட்டு சுத்தமாக பண்ண மாட்டேங்கிறீங்க. கமெண்ட் பண்ணிங்கன்னா ஏதோ என்ன கேம் வேணும், என்னென்னலாம் கேம் வேணும் நான் பார்க்குறேன். இதுக்கு அதிக ஓட்டு போதுன்னு பார்ப்போம். ஓகே, எவ்வளோ நினைக்கிறேன் இது லாஸ்ட்டு. போயலாம் அப்படி ஓடு 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 ஓடு. இது என்னடா கஷ்டமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சுத்தமாக கஷ்டமே கிடையாது. நான் அடித்து சொல்லுவேன், செம்ம ஈஸி. செகண்ட் லெவலாக கூட செம்ம ஈஸியாக இருக்குது. நான் ஈஸியாக முடிச்சிருவேன்னு நினச்சேன், அதுக்குள்ளே எதுவுமே ஓடி போயிட்டாங்க முன்னாடி. என்னை விட்டுட்டு ஓட்டிங்களேடா செம்ம கோவத்தில் போயிடுதேன். தப்பிச்சிட்டேன், ஜஸ்ட்டு மிஸ்லாம் மாற தெரிச்சிருப்பேன். தப்பிச்சிட்டேன்னு சந்தோஷத்தில் படுறதில் தெரியாமல் ஃபாஸ்ட்டாக என்னை பட்டன் அழைச்சிட்டேன், போய் டமான முட்டிக்கணும்னு பார்த்தா தப்பிச்சிட்டேன். ஓகே, நம்ம லக்கி இருக்குதா, நீ என்ன நம்மளுக்கு லக்கி இருக்குது சொல்லிட்டு எப்படியோ அடித்து பிடிச்சி இப்படி போய் அப்படியே ஒரு இது போட்டா போச்சா. ரெண்டு பாப்பா உடைய நான் எனக்கு போட்டு விட்டானுங்க. அடப்பா வீகலான்னு சொல்லிட்டு கோபம் ஆயிட்டேன். ஓடு ஓடு, ஐயோ இதுவே வச்சிருமே, அச்சோ வச்சுட்டேன். டே யார் யா, நீ எங்கேருந்தியா வந்துருக்கட, அஜிஜோ டே ஆடா பாதிக்கலாம் போடு போடு போடு. ஏண்டா 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 ஏன், அஜிஜோ இந்த எலும்பு குடும்பம் ஃபஸ்ட்டு போயிட்டு வரணும். எப்போ தப்பிச்சிட்ட போடு 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 போடு, உங்களுக்கு வேணும் டிகிரி. அவன் உடே சூட்டில் ஓடி போயிடுறேன் நான். ஃபஸ்ட்டு நினைக்கும் போது ஃபோர்த் ஆகி இருங்க, இப்போ பூஸ்ட் போட்டால் கரெக்டாக இருக்கும் டைமிங். இப்போ போடுற பூஸ்ட்டை அப்படியே பிச்சின்னு அடிச்சின்னு போவான்னு பார்த்தா அவட்ட பாதிலான்னு ரொம்ப கஷ்டப்பட்டு ஓடிருந்தேன். ஃபிஃப்த்து சிக்ஸ்த்தா செவன்த்தா ஃபோர்த்தா எதுவுமே தெரியும், கஷ்டமாக இருக்கு, கஷ்டமாக இருக்கு. வாங்க போங்க, ஐயோ ஓவர் ஆக்டிங்கில் தான் ஒன்று இது. இதோ ஓகே தான் போடு போச்சு. அது டான்ஸ் ஆஸ் வாட்சிங் இந்த வீடியோ காசு சொல்லுவீங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துக்கலாம், உங்களுக்கு மனைவி மனைவி சொல்லுங்க. பண்ணுறோம், ஓகே, பாய் பாய், டேக் கேர். சி பாய் பாய், டேக் என்ன வருது, பாய் பாய், உங்கள் வீடுங்க டேக் கேர், பாய். வீடியோ பண்ண முடியுமே, சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருக்கேன், பாய் பாய்.